सुंदर शरदिंदु सुंदर रुचि चेतस रुचि चेतसी सामे सामे गिरां देवी गिरां देवी अपहृत अपकृत्य तम संततम अर्थान अखिलान अखिलान शरद प्रकाशयत। माने கொச்சித்து அந்யோன்ய சாங்கரியம். சோ இது வரைக்கும் வந்து தனித்தனியா நாயிகா அவனுடைய ஒரு லட்சணங்கள் எல்லாம் பார்த்துட்டும் அவருடைய எட்டு அவஸ்தைகளையும் பார்த்து 384 வெரைட்டிஸ் ஆஃப் நாயிகான்னு சொல்லி முடிச்சர். இந்த 384 சாங்கரியம், சாங்கரியம்ங்கிறது ஒரு அந்யோன்யம், ஒண்ணுக்கு ஒண்ணு கலந்து ஒரே நாயிகாவில நம்ம பார்க்கலாம் இதெல்லாம். ஏன்னா அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அந்தந்த பிரசங்கத்துல எப்படி நமக்கு சூழ்நிலைகள் இருக்கோ அதுக்கேத்தவாறு அந்த நாயிகா தன்னுடைய ஆட்டிடியூட மாத்திக்கலாம். அது எப்படி அப்படிங்கறத வந்து சிசுபாலவதத்துல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறார். அதுல வந்து இட் இஸ் கால்டு கலாபகம்னு பேரு. கலாபகம்னா மூணு ஸ்லோகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடியது. இப்ப ஒருத்தர் கான்வர்சேஷன் சொல்றா இல்லைன்னா ஒரு ஒரு ஸ்லோகத்திலயே அந்த சென்டென்ஸ் முடியல அப்படின்னா அதுக்கு ரெண்டு ஸ்லோகம் ஆச்சுன்னா யுக்மகம்னு பேரு, மூணு ஸ்லோகம் ஆச்சுன்னா கலாபகம்னு பேரு. இந்த மாதிரி குலகம்ங்கிறது ஃபைவுக்கு மேல இருக்கக்கூடியது, ஐ திங்க் சந்தானித கம்ங்கிறது நாலுன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் அஞ்சுக்கு மேல இருக்கிறது குலகம். இப்போ இதுல வந்து மூணு ஸ்லோகங்கள்ல இருக்கு. ஒரு நாயிகா நாயகன் வந்து ஒரு புஷ்பகுச்சம், அதாவது ஒரு பொக்கே மாதிரி உன்னை எடுத்துன்னு வந்து அங்க கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றான் நாயகன். அத பார்த்துட்டு இந்த நாயிகா சொல்லக்கூடிய மூணு ஸ்லோகங்கள் இது. சோ இதுல வந்து முதல்ல சாங்கரியத்துக்கு அவர் கொடுத்திருக்கிற காரிகா என்னன்னா க்வசித்து அந்யோன்ய சாங்கரியம் ஆசாம் லக்ஷியேஷு திருஷ்யதே திருஷ்யதே. ஆமா, அர்த்தாத்து க்வசித்து லக்ஷியேஷு, லக்ஷியம்ங்கிறது மகாகவி நிபத்த பிரயோகேஷு, மகாகவிகள்னால கூறப்பட்ட காவியங்களில் ஆசாம் நாயிகானாம், நாயிகாவினுடைய அந்யோன்ய சாங்கரியம் அப்படின்னா ஏகஸ்யாமேவ, ஒரே பெண்ணினிடத்தில் லக்ஷணத்வயாதி சம்மேளனம் அப்படின்னா லக்ஷணத்வயம் அல்லது லக்ஷணத்ரயம், மூன்று லட்சணங்கள் இருக்கலாம் இல்ல நாலு லட்சணங்கள் இருக்கலாம், டிபெண்ட்ஸ். இப்ப ஜெயதேவரோட அஷ்டபதியில சொன்னாரோ இல்லையோ, அதே ராதாவுக்கு எட்டு விதமான அவஸ்தைகளையும் இல்லையா, அதே மாதிரி இங்க வந்து ஒரே இடத்துல ஒண்ணு மாத்தி ஒண்ணு நமக்கு வந்து மூணு விதமான லட்சணங்களை லட்சணங்கள் லட்சணானாம் லட்சிய அனுசாரேன நிபந்தனீயதா அஸ்மாபி அஸ்மாபி ரபிஹி தத் சாங்கியம் அங்கீக்ரியதே தத் தத் சங்கீர்ணா கைவ தாதிருஷி நாயிகா பவதி இதி போத்யம். சோ லக்ஷணானாம் லக்ஷ்ய அனுசாரேன, லக்ஷணங்கள் எல்லாமே லக்ஷ்யம்ங்கிறது ஸ்லோகம், காவியத்துல இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள், அதனுடைய அனுசாரேன நிபந்தனதையா அந்த லக்ஷணம். இப்ப இந்த இந்த லைனை வந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா லக்ஷணம் முதல்ல வரல, எப்பவுமே இது வந்து ஒரு பெரிய ஒரு டிபேட் மாதிரி எல்லாரும் பேசுவா லக்ஷணமா லட்சியமா அப்படின்னு. லட்சியம்ங்கிறது ஸ்லோகங்கள், ஸ்லோகங்கள் இருக்கிறத வச்சுட்டுதான் லக்ஷணத்தை எழுதியிருக்காரு இல்லையா. முன்னாடி நமக்கு வந்து காவியத்தினுடைய ஒரு உற்பத்தி ஏற்பட்டதுனாலதான் ஆலங்காரிக்கால்லாம் இந்த மாதிரி லக்ஷணங்கள் இப்படி நாயிக்கா இருக்கா அப்படி நாயிக்கா இருக்காங்கிறது இருக்கா, நாட் பிகாஸ் இந்த மாதிரி லட்சணங்கள் இருக்கிறதுனால இதுக்கு ஏத்த மாதிரி நான் வந்து காவியத்தை அமைக்கிறேன்னு அமைச்சது கிடையாது. சோ என்னைக்குமே லட்சிய அனுசாரேனைவ லக்ஷணானாம் நிபந்தனதையா நிபந்தனீயதையா, லக்ஷணத்தை வந்து ஒட்டி அதுக்கு ஏத்த மாதிரி லட்சியத்துல இருக்கிற மாதிரிதான் லக்ஷணத்தை போட்டிருக்கிறதுனால சாங்கரியம்ங்கிறத நம்ம ஒப்புக்கொள்ளணும். சாங்கரியம்னா கலப்படம், இந்த ஒரு நாயிகா லட்சணமும் இன்னொரு நாயிகா லட்சணமும் கலப்படம் ஏற்படலாமங்கிறத நம்ம வந்து ஒப்புக்கொண்டாகணும். அத்தத் சங்கீர்ண ஆக்கியா ஏவ தாத்ரிஷி நாயிகா பவதி. சோ எந்த ரெண்டு இப்ப தீராவாவும் இருக்கா கலகாந்தரிதாவும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போயிடுச்சு. தீரா கலகாந்தரிதா அதீரா தீரா ஆர் தீரா கலகாந்தரிதா கண்டிதா அப்படின்னு எடுத்துக்கலாம். எப்படி அப்படிதான் பேரையும் கொடுத்தாகணும் நம்ம. இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் சிசுபாலவதத்துல இருந்து அவர் சொல்ற, நகலு வயம் அமுஷ்ய தான யோக்யா பிபதிச்ச பாதிச்ச யாசகௌ ரஹஸ்துவாம் விட விடபம் அமும் ததஸ்வ தஸ்யை பவதி
யதஹா சத்ருஷ சத்ருஷோஹோ சிராய யோகா. முதல் நாயிகா இது மாக கவி வந்து ஒரு புஷ்ப விடபம்னா வந்து சாகா விடபங்கறச்சு இந்த குச்சம் மாதிரி அப்படியே வந்து ஒரு ஒரு புஷ்பத்தோட இருக்கக்கூடிய ஒரு கலைய ஒடிச்சு கொண்டு வந்து ஒரு நாயகன் கொடுக்கறான். நாயகன்ங்கிறது வந்து இங்க விடஹ விடன்னு அட்ரஸ் பண்றான். அவ இது ரொம்ப கோபமா இருக்கா இந்த நாயிகா, இந்த கோபமா இருக்கக்கூடிய நாயிகாவை குறிச்சு இந்த நாயகன் ஒரு மரத்தை கொண்டு வந்து கொடுக்கறான். மரம் இல்ல புஷ்ப குச்சம் உண்டையை கொண்டு வந்து கொடுக்கறான். அத பார்த்து குடுக்கணும்னு ஆசைப்படுறான். அத பார்த்துட்டு நம்ம இவ வந்து நாயிகா சொல்லக்கூடிய மூணு ஸ்லோகங்கள் இது. சோ முதல்ல சொல்றா, நகலு பயம் அமுஷ்ய தான யோக்யாக. பயம் நாம் இந்த ஏ விட விட்டன்னு அட்ரஸ் பண்றா. விட்டன்னா வந்து ஒரு கெட்டவனே, ரொம்ப தூர்த்தா இல்லையா. சோ விட்ட இன்னொரு ஸ்திரீயை ஸ்திரீ பின்னாடி அலையறவன் அப்படிங்கிற மாதிரி, உனக்கு வந்து ஒரு சீட்டருங்கிற மாதிரி. அப்போ வஞ்சகனே, நாங்க இந்த ஒரு புஷ்பகுச்சத்தை அதை வந்து ஏத்துக்கொள்வதற்கு பாத்திரமானவர்கள் அல்ல. தான யோக்யாக அமுஷ்ய தான யோக்யாக ந கலு. அமுஷ்யங்கிறது அஸ்ய இந்த ஒரு புஷ்பகுச்சத்தினுடைய தான யோக்யாக, அது தானத்துக்கு அதிகாரியாக நாங்க இல்ல. நீ தானம் எங்க எனக்கு கொடுக்கணும்னு பாக்குற, அதுக்கு அதிகாரி நான் இல்ல. யா அசகௌ ரஹஹா துவாம் பிபதி பாதி, அவள்கிட்ட போய் கொடு. தஸ்யை ததஸ்வ அமும். யா எந்த அசகௌன பெண்ணு, அசௌ அசகௌ அசகௌன கப்ரத்தையும் வந்து ஸ்வார்த்தே கப்ரத்தையும், சோ பிரியமா இருக்கிற கூடியவள் அந்த உனக்குன்னு ஒருத்தி பிரியமா இருக்காளோ இருக்காள. ரஹஹா ரகசி ரகசியமாக துவாம் உன்னை எந்த ஒரு பெண்ணானவள் பிபதி சும்பனம் பண்றாளோ முத்தமிடுறாளோ பாத்தி ரக்ஷணம் பண்றாளோ உன்னை காப்பாத்துறாளோ அல்லது உன்னை வந்து எப்ப பார்த்தாலும் பாத்திங்கறச்சு இன்னொன்னு வெயிட் பண்றா உனக்காகவே காத்துட்டு இருக்காவ, அப்படிப்பட்டவளுக்கு தஸ்யை அமும் விடபம் இந்த ஒரு புஷ்பமாலையை ரகஸ்வ கொடு. அதே விடபங்கிற வேர்டுக்கு ரெண்டு மீனிங், விடம் பாதி இது விடபாக. உன்ன போல ஒரு தூர்த்தனுக்காக அவ காப்பாத்துறா அல்லது தூர்த்தனுக்காக காப்பாத்திருக்கா, நீ வந்து கெட்டவனாக இருந்தாலும் உன்னோட இருக்கணும்னு அவளுக்கு கொடு அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு விடபகான கிளையின் அர்த்தம். இந்த புஷ்பத்தை அவளுக்கு நீ கொண்டு போய் கொடுத்துரு. ஏனென்றால் யதஹா சத்ருஷோஹோ யோகா சிராய, சத்ருஷம் துல்லியமாக இருக்கக்கூடிய இரண்டு பேருக்கு தான் யோகா மேலனம்ங்கிறது சிராய பவதி, ரொம்ப காலம் நீண்டு இருக்கும். அசத்ருஷம் எனக்கும் உனக்கும் வந்து ஒத்தே வரலப்பா, நீ எனக்கும் வந்து அந்த சீட்டிங்கிற ஆட்டிடியூடு புடிக்க மாட்டேங்கிறது, யாருக்கும் நீ அவள்கிட்டயே போய் நீ வந்து இருந்துக்கோ, ஏன்னா சத்ருஷமா இருக்கிறவாளுடைய ஒரு மேலனம் தான் வந்து ரொம்ப காலம் இருக்கும் அப்படின்னு முதல்ல சொல்றா. அடுத்த ஸ்லோகம் எப்படின்னா, தவகிதவகி ரூஹ பல்லவ புஷ்ப கர்ணபூரைஹி நனு ஜன விதிதைஹி பவத்வியலீகைஹி சிர பரிபூரிதமேவ கர்ணயுக்மம். இந்த விருக்ஷ பல்லவம் கர்ணபூரம் இல்ல காதுக்கு வச்சுக்கிற மாதிரி குட்டியா ஒரு இதை கொடுக்கறான்னு வச்சுக்கோங்க. சோ முதல்ல அவன் வந்து முதல்ல அந்த பெரிய குச்சத்தை எடுத்து கொடுக்க பாக்குறான், அதுக்கப்புறம் புஷ்பத்தை வந்து பறிச்சு கொடுக்க பாக்குறான். அதுல வந்து வெறும் இது அட்லீஸ்ட் காதலையாவது போட்டுக்கோயே அப்படிங்கிற மாதிரி அவன் கொடுக்கறச்சு சொல்றா, ஹே கிதவ அகேன் என்னை ஏமாத்திரமாக்கி இந்த வீணா நீ வந்து என்னுடைய காதுக்கு எதுக்காக இந்த விருட்சத்தினுடைய புஷ்பங்களை எதுக்காக எனக்கு கொடுக்கணும்னு பாக்குற, எனக்கு வேணும்னா எப்படின்னா ஆகிதைஹி புஷ்பைஹி ஆகிதைஹினா மத்கர்ணே ஸ்தாபிதைஹி மத்கர்ணயோகோ ஸ்தாபிதைஹி க்ஷிதிரூஹ பல்லவ புஷ்ப கர்ணபூரைஹி. க்ஷிதிரூஹ மரங்கள், க்ஷித்யாம் ரோஹந்தி
விளருகின்றன, பூமியில் வளருகின்றனங்கிறதுனால மரங்களுக்கு வந்து க்ஷிதிருகாகான்னு பேரு. சோ இந்த மரங்களில் மரங்களினுடைய பல்லவம் புஷ்பம் இவைகளை கர்ணபூஷணம் காதுக்கு பூஷணங்களாக இவைகளினால் நக எனக்கு கிம், இதனால இப்ப என்ன ஆக போறது எனக்கு காதுல வச்சுன்றதுனால. நீ சொல்ற இந்த வியலீகம் பொய்யான வார்த்தைகளினால என் காது ரெண்டும் பூர்ணமா இருக்கே அப்படிங்கிற கர்ணபூரங்கிற வேர்டுக்கு வந்து கர்ணபூரன்னா காது நிரம்பி ஒரு காதுக்கு அலங்காரங்களா இருக்கக்கூடிய தோடுன்னு அர்த்தம் கர்ணபூரகான. இங்க அது வந்து ஒரு ஜாலம் பண்ணி சொல்ற அவ இதெல்லாம் சாட்டு வாக்கியம். என்னுடைய கர்ண யுக்மம் ரெண்டு காதுமே சிர பரிபூரிதம் ஏவ வெகு காலமாக பூர்த்தியாகவே இருக்கிறது. எதை எதை கொண்டு? ஜனவீட்டைஹி ஜனங்களுக்கு அறிந்த பவத் வியலீகைஹி, வியலீகம்ங்கிறது உன்னுடைய காமத்தினால் ஏற்பட்ட அபராதங்கள். தவ காமஜ அபராதைஹி, உன்னுடைய ஆசை காரணமாக நீ செய்த தவறுகளினால் ஜனங்களுக்கு அறிந்த உன்னுடைய தவறுகளினால் என் இரண்டு காதும் என்னோட காது பூர்ணமா இருக்கு, பூர்த்தியா இருக்கு. அவா சொல்ற பேச்சு என் காது அப்படியே பூர்ணமா இருக்கு. இதுக்கு மேல நீ பூவ கொடுக்கறியான்னு கேக்குறா. வெக்கறியா என்ன பண்ண போறேன்னு கேக்குறா. அழகா இருக்கு, அழகா இருக்கு. ஆமா, அது ரெண்டும் ரொம்ப இருக்கு. உன்னோட பத்தி ஒன்னு உன்னோட புகழ் கலிகாம் கிமர்த்தம் ஏனாம் வசதி முபகதேன தாம்னி தஸ்யாஹ ஷட கலிரேஷ மகான் ஸ்வயா அத்ய தத்தஹ. இதுல வந்து மறுபடியும் மறுபடியும் அதுல வந்து வண்டுகளினுடைய ஒரு சத்தம் ரீங்காரம் இட்டுண்டே இருக்கு. அந்த வண்டனுடைய சத்தங்களை கொண்டு என்ன வந்து என்னமோ உபகாசம் பண்ற மாதிரி இருக்கு, கேலி பண்ற மாதிரி இருக்கு. இந்த புஷ்பத்தை நீ என்னதுக்கு மறுபடியும் மறுபடியும் என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கற அப்படின்னு கேக்குறான். அலீனாம் அலிநாதைஹி அலிநாதைஹி வண்டுகளினுடைய சத்தங்களினால் அலிநாதைஹி, அதாவது இந்த அந்த புஷ்பத்தை தானே கொடுக்கறான். அந்த புஷ்பம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, அதுல வண்டுகள் வந்து சுத்திண்டு ரீங்காரம் இட்டு கொண்டே இருக்கு. அப்போ அந்த அலிநாதைஹி அலிநாதைஹி பிரமரத்தினுடைய ஒரு சத்தத்தினால் முகுகு மறுபடியும் உபஹசிதாம் இவ ஏனாம் கலிகாம், உபஹசிதாம் இவ என்ன வந்து சிரிப்பு கேலி பண்ற மாதிரி இருக்கு. நான் சிரிப்பு ஓட்டுறது கரெக்ட், கேலி பண்ற மாதிரி இருக்கக்கூடிய இமாம் கலிகாம் இந்த ஒரு முட்டை ஹே ஷட கெட்டவனே கிமர்த்தம் நகா விதரசி, எனக்கு என்னத்துக்கு கொண்டு வந்து இந்த புஷ்பத்தை கொடுக்குற, அதுல இருக்கிற வண்டனுடைய ரீங்காரம் எல்லாம் என்ன கேலி பண்ற மாதிரி இருக்கு. அதஹ அதனால தஸ்யாஹ தாம்னி வசதிம் உபகதேன துவயா அத்ய மகான் கலிஹி தத்தஹ. நீ வந்து இன்னைக்கு என்ன பண்ணிருக்கேன்னா அவளுடைய வீட்டுல இருக்கிறவன் நீ தஸ்யாக தாம்னி தாமன வீடு தஸ்யாக ஸ்வப்ரியாயாக அந்த பெண்ணினுடைய தாம்னி வீட்டில் வசதிம் உபகதேன வசிச்சுட்டு இருக்கிற நீ வந்து அவளுடைய வீட்டில் வசிக்கக்கூடியவனாக உன்னால் துவயா அத்ய இன்னைக்கு என்ன பண்ணிருக்க நீ எனக்கு மகான கலிஹி தத்தஹ. கலிஹினா ரெண்டு அர்த்தம், கலிஹிங்கிறச்சு புஷ்பம் மொட்டு புஷ்பத்துக்கும் கலின்னு பேரு, இந்த இடத்துல கலஹாக்கும் கலின்னு பேரு. கலிஹி இப்ப ஒரு பெரிய கலகத்தை உண்டு பண்ணிருக்க நீ, நீ வந்து சும்மாவானோ வந்து எங்கிட்ட இந்த புஷ்பத்தை கொடுக்கல, யாராத்துலயும் நீ இருந்துட்டு இங்க வந்திருக்க, என்ன என்னமோ உபகாசம் பண்ற மாதிரி இருக்கு இப்படின்னு சொல்றான். இதி கதிதவதி ருஷா ஜகான மனோரம பக்ஷ்ம கேசரேன ஸ்ரவண நியமிதேன காந்தம் அன்யாசமம் அசித அம்புருகேன இது கதிதவதி என்று கூறப்பட்ட கூறுகின்ற அவள் ருஷா கோபத்துடன் என்ன பண்ணான்னா ஸ்புரித மனோரம பக்ஷ்ம கேசரேன சக்ஷுஷா
அசித அம்புருகேன இந்த ஸ்புரித மனோரம பக்ஷ்ம கேசரேனங்கிற அப்ஜெக்டிவ் இருக்கு. இது வந்து கண்ணுக்கும் போக போறது, தாமரை புஷ்பத்துக்கும் போக போறது. அவ கையில ஒரு தாமரை புஷ்பம் வச்சுட்டு இருக்கா. அந்த தாமரை புஷ்பம் எங்க கையில இல்ல, ஸ்ரவண நியமித்தேன. சோ காது இந்த இடத்துல அந்த அது எப்படி, ஆமா காதுல வச்சுட்டு இருக்கா அது, கரெக்ட். காதுல இருக்கக்கூடிய அவளுடைய தாமரை புஷ்பத்தை எடுத்துட்டு அவன ஜகான காந்தம் ஜகான அடித்தாள். சரியா, இது இந்த அம்புருகம்ங்கிறதுக்கும் சக்ஷுஷா கண்ணினாலையும் அடித்தாள். அப்படியே ஒரு கூர்மையான பார்வை, அவ பாக்குற பார்வையிலேயே என்னமோ பார்வையினாலேயே அடித்த மாதிரி, பார்வையினால் அடித்தவள் போலும். அண்ட் அசித கருந் நீலோத்பலம் வச்சுருக்கா காதுல, அந்த ஒரு கருப்பு நீல தாமரையினால் அடித்தாள் அப்படின்னு இருக்கு. சோ ருஷா கோபத்துடன் ஸ்புரித மனோரம, ஸ்புரித துடிக்கின்ற மனோரம அழகான பக்ஷ்ம கேசரேன, பக்ஷ்ம எமைகளின் முடிகளை கொண்ட சக்ஷுஷா கண்ணினாலும், ஸ்ரவண நியமித்தேன அந்த கண்ணு நல்ல நீண்ட கண்ணு, கோபத்தினால அப்படியே கண்ணு விரிஞ்சுடுமோ இல்லையோ, அது காது காதுனால தடுக்கப்பட்ட கண்கள், காது வரை நீண்டு இருக்கக்கூடிய கண்ணு, ஸ்ரவண நியமித்தேன காதுனால் தடுக்கப்பட்ட சக்ஷுஷா ஒரு கண்ணினால், மேலும் ஸ்புரித மனோரம பக்ஷ்ம ஸ்புரித துடிக்கின்ற மனோரம மனோகர ஒரு மனோரம அழகான பக்ஷ்ம கேசர யமைகளை போல் இருக்கக்கூடிய அந்த இது மகரந்தம் நடுவுல வந்து அந்த கேசரம் இருக்குமோ இல்லையோ புஷ்பத்துக்கு நடுவுல, அந்த போல அந்த ஒரு ஸ்டேமன் அத வந்து சொல்ற, அதனுடன் கூடின மகரந்தத்துடன் கூடின அசித அம்புருகேன நீல தாமரையினால், அந்த தாமரை எப்படி இருந்தது, ஸ்ரவண நியமித்தேன காது காதில் வைத்திருக்கக்கூடியது அல்லது காதுனால தடுக்கப்பட்டு தலையில வச்சுட்டு இருக்கா, அது காதுனால தடுக்கப்பட்டதாக இல்லைன்னா அதுக்கு பதில அது வந்து இந்த இடத்துல இருக்கு காதுல அப்படி வச்சிருக்கிறப்பட்ட நீல தாமரையினால் அன்யா வேறு ஒரு நாயிகாவானவள் காந்தம் காந்தனை ஜகான அடித்தாள். இது என்னன்னா வேறு அன்யான்னு போட்டிருக்கிறது எதுக்குன்னா, மக மேக இதுல சாரி சிசுபால வதத்துல பல பெண்களை பத்தி டிஸ்கிரிப்ஷன் அங்க இருக்கு, அப்சர ஸ்திரீகள் நினைக்கிறேன், இல்ல பொதுவா ஜனங்களா பெண்களா இருக்கலாம், அந்த பெண்களுடைய விவகாரத்தை சொல்றச்சு, இவ ஒருத்தி இப்படி பண்ணா அவ இப்படி பண்ணா அவ இப்படி பண்ணா அப்படின்னு சொல்றச்சு. அன்யா வேறு ஒரு பெண் என்ன பண்ணான்னா அவனுடைய காந்தன் இந்த மாதிரி தவறு பண்ணிட்டு வர்றச்சு, இந்த ஒரு கண்ணாலையும் தாமரை பூவினாலையும் அவனை அடித்தாள். எவ்வாறு கூறிவிட்டு அப்படின்னு மூணு ஸ்லோகங்கள் வருது. இந்த இடத்துல என்னன்னா இயம் ஹி வக்ரோக்தியா பருஷ வச்சனேன கர்ணோத்பல தாடனேன தீர மத்தியதா அதீர மத்தியதா அதீர பிரகல்பதாபிஹி சங்கீர்ணா அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல மட்டும் உங்களோட மெட்டீரியல்ல இருந்து படிச்சு விடுறேன். அந்த அடுத்த பேராகிராஃப்ல பார்த்தேன்னா இயம் பூர்வோக்தஸ்ய பத்தியத்ரயஸ்ய நாயிகா நாயிகா பிரதம பத்தி வக்ரோக்தியா விடப்ப சப்த க்லேஷாத் பிரதம ஸ்லோக ஸ்வரூப ஸ்வகுட்டில வாக்கியேன தீர மத்யதா பிரியம் சோ பிராசவ இந்த தீர மத்யாங்கிறது வந்து பிரியம் ச உத்பிராச வக்ரோக்தியா மத்யா அப்படின்னு படிச்சோம் இல்லையா அந்த லட்சணங்கள். ருஷா சோ ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல என்ன எடுத்து உத்பிராசம் சோத்பிராசம்னா அவனை கேலி பண்றது, அண்ட் விடபங்கிற சப்தத்தினால என்ன பண்ற விடம் பாத்தி இதி அப்படின்னு ஒரு அர்த்தம், அண்ட் அவன் ஒன்னதான் ரட்சிக்கிறாள் நீ அவளோடத்திலேயே போய் இரு அப்படிங்கிற மாதிரி ஸ்லேஷையோட யூஸ் பண்ணா அந்த வேர்டை. அப்படி இருக்கிறவள் வீரா மத்யா கோபத்தினால் ஸ்லேஷையை உபயோகிச்சு வக்ரோக்தியா பேசக்கூடியவள் தான் உங்களுக்கு வந்து மத்யா தீரா. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல அந்த நாயிகாவே மத்யா தீராவா ஒரு லட்சணம் நமக்கு ஒட்டி வந்துருச்சு. அதே இரண்டாவதுல என்ன படிங்க தவகிதவ
இது லட்சணம் பரிஷவச்சனேன தவ கித்தவக இத்தியாதி ஸ்லோகத்வயாத்மக கடுவ அக்கேன அதீர மத்தியதா அதீரா பரிஷோக்திபிஹி இது லட்சணம் கட்டோத்பல ரெண்டாவதுலயும் மூணாவது ஸ்லோகத்திலயும் என்ன ஆயிடுதுன்னா ஹே தவ கித்தவ அப்படின்னு ரொம்ப ஒரு கடிஞ்சு பேசுறாங்க அதனால அதீரா மத்தியதா கடிஞ்சு பேசுறவ வந்து பருஷ உக்திபிகி அதீரா அப்படிங்கிற லட்சண சம்பந்தம் இங்க வந்துருத்தும் அதனால ரெண்டாவதுல இது ரெண்டாவதுலயும் மூணாவதுலயும் கடைசியில வந்து அடிக்கிற பத்தலா அதுதான் லாஸ்ட் கர்ணோத்பல தாட தாடனேன இதி நிகதிதவதி இத்தியாதி ஸ்லோகா ஸ்லோகாதி விருத்திஷு அதீர பிரகல்பா தர்ஜனே தாடயே நமக்கு வந்து அதீர பிரகல்பானுடைய ஒரு லட்சணம் மகாகவி மாகேன ஆமா மகாகவி மாகேன சிசுபாலவத மகாகாவியஸ்ய சப்தம சர்க்கே நிபத்தத்வாதிதம் சாங்க்யம் அங்கீகார்த்தம் சாங்க்யம் அங்கீகாரியம் வித்யாசய இது வந்து ஏழாவது சர்க்கத்துல அவர் போட்டிருக்காரு இது இது நாலு ஸ்லோகம் சேர்ந்து வரக்கூடியதுங்கிறதுனால இதுக்கு கலாபம்னு பேரு தப்பா சொல்லிட்ட மூணுங்கிறது தான் வந்து சந்தானிதகம் நாலு சேர்ந்தா அதுக்கு கலாபகம்னு பேரு இந்த ஸ்லோக சதுஷ்டயத்துல நமக்கு வந்து என்ன பண்றாருன்னா மூணு விதமான நாயிகா அதாவது மத்யா பிரகல்பா அண்ட் அதீரா மத்யா தீரா மத்யா அண்ட் அதீரா பிரகல்பா இந்த மூணு நாயிகாவனுடைய ஒரு சாங்கரியம் நமக்கு இந்த ஸ்லோகத்துல தெரியுது உத்தரராமச்சரித்தீதாபிரதிம் பரஞ்ச புரோஷித பர்த்ருகாத்வேன சங்கீர்ணா யதா வா மாலிகாக்னி மாலிகாக்னிமித்ரே இராவதி புரோகை அல்ல ஏதோ அந்த வேர்ட் வந்து பிராகிருதத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் பருஷ வச்சனேன அதீர மத்தியதையா ஐ திங்க் அதுல குசுமம் தேஹி பல்லவாயம் அப்படின்னு இருக்கணும் எனக்கு தெரியல அபேஹி அபேஹின் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்ல கூடைய பூரைய காமம் இவளுடைய கரெக்ட் மாளவிகாக்கு மித்திரத்துல என்னன்னா மனோரத காமம் பூரையான்னு மாளவிகாக்கு மாளவிகாவை பத்தி விதூஷகனோ இல்லன்னா அவ சொல்ல அப்போ உடனே இந்த சீனை பார்த்து இராவதி உள்ள வந்து அவளுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆயிடுறது பொறாமையில அவளுடைய மனோரத்தத்தை பூர்த்தி பண்ணு கோபமா பேசுறா அந்த இடத்துல அது அதீரா மத்தியாவும் இருக்கு அதே சமயத்துல தன்னுடைய இடுப்புல இருக்கிற ஒட்டியாமத்தை வச்சுட்டு அடிக்க போறா அதுக்கு பிரகல்பா ரெண்டுகளும் அங்க ஒட்டி வந்துடுறது அதே நம்ம உத்தரராம சரித்திரத்துல பார்த்ததுபடி சீதை வந்து ஸ்வாதீன பர்த்ருகாவும் இருக்கா ஏன்னா அவ வந்து எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு எனக்கு வந்து கங்கா நதிக்கு போகணும் இதெல்லாம் சொல்றச்சே ராமன் வந்து எல்லாத்தையும் பண்றதுக்கு தயாரா இருக்கு தயாரா இருக்காரு ராமர் வந்து அவருடைய வசத்துல இருக்கா அட் த சேம் டைம் அவ பிரியறிச்சு அவ வந்து புரோஷித்த பர்த்ருகாவா ஆயிடுறா பர்த்ருகா ஆயிடுறா இல்லையா ஜிஜ்ஞாசா கிம் ஏதத் கிம் ஏதே ஏவ நாயிகானாம் பேதாக சந்தி ந அந்யத் இதே 384 பேதங்கள் தான் இருக்கா நாயிகாவுக்கு இல்லன்னா கிடையாதா அதுக்கு மேல கிடையாதா அப்படின்னா அதுக்கு சொல்றார் இதரா அபி அசங்கியாகாதாக ந உக்தாக விஸ்தர சங்கையா நிறைய நாயிகாவினுடைய பேதங்கள் இருக்கு ஆனா கிரந்த விஸ்தர பயாது நான் சொல்லல அப்படிங்கிறார் இல்லன்னா இப்ப நாயிகாவனுடைய பேதங்கள் முடிஞ்சுடுத்து அடுத்தது வந்து அவளுடைய அலங்காரங்கள் மொத்தம் 28 அலங்காரங்கள் இருக்கு அத வந்து மூணா பிரிக்கிறார் 28
அதுல வந்து முதல் மூணு வந்து பாவாகா பாவ அலங்காராகான்னு பேரு, சாரி அங்கஜாகான்னு பேரு. அங்கத்தில் உண்டாகிறவைகள் அது என்னன்னா மூணு த்ரயஹா அங்கஜாகா. அதுக்கப்புறம் ஏழு வந்து அயத்னஜாகான்னு ஒண்ணு. அதுக்கப்புறம் கடைசியில வந்து பதினெட்டு எப்படின்னா ஸ்வபாவஜா குத்ரிமா. ஆமா ஸ்வபாவஜாகான்னு பேரு, கிருத்ரிமா இல்ல ஸ்வபாவஜாகா. கிருத்ரிமாவாவும் இருக்கலாம் ஆக்சுவலி. ஆமா இதர் ஸ்வபாவமாக வந்த ஆக்ட்ரஸ்க்கு இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஒரு பிரயத்னத்தோட அவ வந்து பொய்யா ஷி மைட் பி ஏபிள் டு பிரிங் அவுட் சர்டன் திங்ஸ். அந்த ஸ்லோகத்தை படிச்சுட்டே வரேன். யவ்வனே சத்வஜாஹா தாசாம் அஷ்டாவிம்சாஹா. யவ்வனே யவ்வனத்துக்கு உடனேயே சத்வஜாகாங்கிறச்சே சத்வகுணம் மேலோங்கி இருக்கும் சமயத்தில் அந்த தாசாம் நாயிகாக்களுக்கு அஷ்டாவிம்சதி இருபத்தி எட்டு சங்கியாக்காக அலங்காராக இருபத்தி எட்டு அலங்காரங்கள் உள்ளன. தத்ர தத்ரன தாசு தேஷு அஷ்டாவிம்சதிஷு அந்த இருபத்தி எட்டு அலங்காரங்களிலும் அலங்காரேஷு பாவ ஹாவ ஹேலாஹா த்ரயஹா அங்கஜாஹா. அதுக்கப்புறம் அயத்னஜாக இன்ஃபேக்ட் இந்த ஸ்லோகத்தை நீங்க பாக்குறதுக்கு பதிலா உங்க மெட்டீரியல்ல கீழ 1 2 3 4 னு போட்டுக்கறத பாத்துலயே வந்துடலாம். ரொம்ப அதேதான் சாரி பார் காமா. சோபா காந்திஷ்ச தீப்திஷ்ச மாதுரியம் ச மாதுரியம் பிரகல்பா ஔதாரியம் ஔதாரியம் தைரியம் இதி ஏதே சப்தைவ சியுஹு அயத்னஜாக. அப்படியே ஒரு எஃபர்ட்லெஸ்ஸா வரக்கூடிய சில அலங்காரங்கள் அது சொல்ற. நாட் ஒன்லி வெளியில இருக்கக்கூடிய பூஷணங்கள்னு மாத்திரம் இல்ல, இது வந்து நேச்சுரலா யவ்வனத்துல வரக்கூடிய அங்கத்துல வரக்கூடியதும் அவ மனசுல வரக்கூடியதும் இருக்கக்கூடிய சில விஷயம். அதுக்கப்புறம் லீலா விலாசக விச்சித்திஹி விபோகா கிளிகிஞ்சிதம் மோட்டாயுதம் குட்டமிதம் விப்ரமோ லலிதம் மதஹ விஹிருதம் தபனம் மௌக்யம் விக்ஷேபஸ்ச குதூகலம் ஹசிதம் சகிதம் கேலிஹி இதி அஷ்டாதஶ சங்க்யாக ஸ்வபாவஜாஸ்ச பாவாத்யாஹ தஶ. இதுல வந்து பாவாத்யாஹ தஶ பும்சாம் பவந்தி. முதல்ல இருந்து பத்து எண்ணுங்கோ. பாவ ஹாவ ஹேலா சோபா காந்திஹி தீப்திஹி பிரகல்பதா ஔதாரியம் தைரியம். அந்த தைரியம் வரைக்கும் இருக்கக்கூடிய பத்து இருக்கே, இது வந்து ஆண்களுக்கும் உண்டு. ஆமா சரியா. சோ தஷ பும்சாமபி பவந்தி. இந்த பத்து வந்து ஆண்களுக்கும் உண்டு பெண்களுக்கும் உண்டு. மத்த பதினெட்டு இருக்கே அது பெண்களுக்கு உண்டிதான் உண்டு. இது ஒவ்வொன்னும் இப்ப வந்து நமக்கு இதுக்கு சொல்லி சொல்ல போற எக்ஸாம்பிள் சொல்லி சொல்ல போறார். அதுக்கு முன்னாடி இந்த அங்கஜாகான டெபினேஷன் கொடுத்துருக்காரு, அதை படிச்சுன்னு வந்துருவோம். அங்கஜாகா அப்படின்னா வக்ஷியமான வக்ஷியமான லட்சானுசாரேன பாவாதீனாம் தரையாணாம் சித்த மாத்திர ஜாதத்தே அபி ப்ரூநேத்ராதிஷு அங்கேஷு தேஷாம் கிரியா பிரகாஷாத் அங்கஜா இத்யுச்சந்தே. சோ என்ன அர்த்தம்? சித்த மாத்திர ஜாதத்வே அபி, மனசுல மாத்திரம் இருந்தா கூட இதெல்லாம் சத்துவ உத்ரேகம்னு சொன்னோம் இல்லையா. சத்துவகுணம்ங்கிறது மனசுல இருக்கக்கூடிய ஒரு குணம் தானே, வெளியில அங்கத்துல இருக்கக்கூடிய குணம் இல்லையே. சோ அது மனசுல இருக்கக்கூடிய குணமாக இருந்த பொழுதிலும் ப்ரூநேத்ராதிஷு புருவத்தை நெரித்தல், கண்ணை வந்து ஒரு மாதிரி இது பண்றது பாக்குறது, ஓர கண்ணால பாக்குறது, இந்த மாதிரி அங்கங்களில் இருக்கக்கூடிய கிரியையினால வெளிப்படுத்தப்படுகின்ற ஒரு பாவம் அங்கஜாகான்னு பேரு. அங்காது ஜாயந்தே ஜாயதேனா இங்க பிரகாஷியந்தே இத்யர்த்தா, வெறும் வெளிப்படுத்தப்படுகின்றன ரைட்டா. அதுக்கப்புறம் அயத்தனஜாகா ஜாயமான சுவபாவ சித்தாக சோபாதயா. சோ சரீரத்திலையும்
மனசுல இருந்தும் வரக்கூடிய பாவங்களுக்கு அலங்காரங்களுக்கு அத வந்து அலங்காரம்னு சொல்றேன். அதாவது ஒரு அணிகலன் மாதிரி வெட்கம்ங்கிறது ஒரு அணிகலன்னு சொல்லலையா? அது வந்து ஒண்ணும் என்னமோ லஜ்ஜான ஒண்ணு கழுத்துல வந்து போட மாட்டேங்குது, அதெல்லாம் ஒரு ஒரு இன்டர்பிரிட்டேஷனுக்கு. It is left to the person who sees. Yeah. Yes, yes, yes. Beauty is in the beholder's eyes. In the English, la chalra madri. Chalra. In parve ki na adu vande shobha alage kanthi. In description. Adutathu. Swabhavajaha. Swabhavaja. Swabhavena rastyadi syasi bhavas. Swa. Thayi bhavas swabhavena. போட்டதுனாலேயே ஐதர் அந்த பெண்ணுக்கு வந்து நேச்சுரலா இருக்கக்கூடியதா டிஸ்கிரைப் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா கிருத்ரிமம் செயற்கையா இருக்கலாம். என்னது ரதி முதலிய ஸ்தாயி பாவங்கள் வந்து ஸ்வபாவமாக ஏற்படுத்தப்பட்டதாக இருக்கலாம் சரீரத்துல, அல்லது கிருத்ரிமமா சிச்சுவேஷன் வர்றச்சு நமக்கு வந்து வி ஃபோர்ஸ் அவர் செல் டு புட். இப்ப சில சமயத்துல எல்லாம் வந்து கோபமே வராதா இருக்கும், ஆனா வேணும்ட்டே நம்ம வந்து இல்ல இந்த இடத்துல நம்ம கோச்சுக்காத நம்ம குழந்தைகிட்ட சிரிச்சோம்னா அது வந்து நம்ம வந்து சரியான ஒரு கோபத்தை வரவழைச்சுக்கிறது இல்லையா, அந்த மாதிரி அது எடுத்துக்கோங்க கிருத்ரிமாக அப்படின்னு. இல்லன்னா புரியாது எப்படி என்னன்னு. பாதி சமயம் அந்த குழந்தை பண்ற சேட்டையில நமக்கு சிரிக்கணும்னு தோணும், சிரிப்பு தான் வரும், ஆனா அதை சிரிச்சுட்டோம் அது வந்து இதுதான். அப்ப நம்ம வந்து ஒரு மனசு அப்படி ஒரு ஒரு இது பண்ணி ஒரு கோபத்தை வரவேச்சு, அதுதான் கிருத்ரிமம்னு பேரு. இப்போ இது வந்து அடுத்தது கேள்வி ஒண்ணு கேட்டுக்கிறார், எதுக்குன்னா முன்னாடி சொன்னப்போ ரெண்டே ரெண்டு தான் சொன்னார், அங்கஜாகா சுபாவஜாகான்னு ரெண்டு மாத்திரம் சொல்லிட்டோம். அப்போ அந்த இடத்துல அயத்தன ஜாகா உண்டா கிடையாதா அப்படின்னு ஒரு சந்தேகம் இல்லையா? ஆமா. சோ அத படிச்சு. ஆமா. ஜிக்னாசா எத்யபி உக்தா ஸ்ரீணாம் அலங்காராக அங்காச்ச சுபாவாச்ச இத்தியாது அனுபவ போதக அனுபவ அனுபவ போதக காரிகாயாம் என்ன சுக்குதி பிள்ளி மிளகுன்னு பேக்கிற ரொம்ப அனுபவ டெஃபினிஷன் போதக அனுபவ போதக காரிகாயாம் அங்கஸ் அங்கஜ ஸ்வபாவ ஜால அலங்கார கிரகணே ஏவ வர்த்ததே ததாபி அத்ர அங்கஜா அத்யந்த அயத்ன அயத்னஜா அயத்னஜா ஸ்வபாவஜா இதி சந்யாத்ரய விதானம் கிமர்த்தம். சோ கேள்வி என்ன கேக்குற, அந்த அனுபவங்களை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிற இடத்துல பெண்களுக்கு ஒரு அலங்காரம் என்னன்னா அங்கத்தினால வரக்கூடியது அல்லது ஸ்வபாவமாக வரக்கூடியது. ஆமா சொல்லி ரெண்டு தான் சொன்னா, இப்ப இங்க ஏன் மூணு சொல்றாருன்னு கேக்குறா. எத்தனமே பண்ணாம எப்படி வருது இன்னொரு மூணு, அது ஒண்ணு வருது இல்லையோ, அது என்னதுக்கு அந்த தேர்ட் ஒன் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அதுக்கு பதில் சமாதியே எத்தத்ர அயத்ன ஜாலாங் ஜாலாங் ஜாலா அயத்ன அலங்கார யாவிருத்தியர்த்தம் தத்காரிகா அசங்கே பாட்ட ச சக்ஞா சக்ஞாத்ரய விதானம் விஹிதம். சோ இங்க வந்து அயத்னஜாங்கிறது அந்த அனுபவத்துல வராது, அனுபவத்துல வர்றது உங்களுக்கு அங்கஜா ஸ்வபாவஜா அண்ட் யத்னஜா, ஒரு எஃபர்ட் போட்டு வரக்கூடியதுதான் அங்க அனுபவமா ஒத்துக்கிறோம். இங்க வந்து இந்த இடத்துல பெண்களுக்கு அணிகலனாக இது எல்லாத்தையும் கொண்டு வரும் அவ்வளவுதான். பெரிய ஒரு கேள்வி இது கிடையாது. வந்து பாவாத்யாக தச பும்சாம் பவந்தி இது என்னத்துக்காக சொல்லிருக்காருன்னு கேக்குற, அதுக்கு பதில் பூர்வே சமாதானம் பூர்வே பாவாதயோ தைரியாந்தா
தச லட்சண சமன் சமன்வயாத் நாயகமானபி சம்பவந்தி. நாயகானாமபி, கிந்து சர்வே அபி அமி அஷ்டாவிம்சதி பாவாதயோ அலங்காராக நாயிகா ஸ்ருதாக ஏவ. நாயிகா நாயிகா ஸ்திதா அமி அலங்காராக விச்சதி விசேஷம் பங்கி விசேஷம் விலக்ஷண வைச்சித்ரியம் புண்ணந்தி புஷ்ணந்தி புஷ்டம் குர்வந்தி. அதஹ ஏஷாம் நாயிகா ஸ்ருதத்வமேவ வர்ணனம் விதேயமிதி தேயம். இதுல என்ன பதில் சொல்றேன்னா, பாவாதயஹ தைரியாந்தாஹ தச லக்ஷண சமன்வயாத், பத்து பாவம் முதலிய பத்து நாயகனுக்கு இருக்கு, ஆனால் இருபத்தெட்டுமே நாயிகாவுக்கு இருக்கு. சோ நாயிகாவினிடத்துல இருக்கக்கூடிய அலங்காரங்கள் எல்லாமே அவளிடத்துல ஒரு விச்சித்தி விசேஷம் அப்படின்னா ஒரு யுனீக் குவாலிட்டியை அவளுக்கு கொடுக்கறது, ஒரு பங்கி விசேஷம் அழகை கொடுக்கிறது, விலக்ஷண வைச்சித்திரியம் எல்லாத்தை காட்டிலும் ஒரு ஒரு யுனிக்னஸ் ஒரு ஸ்பெஷாலிட்டிய அவளுக்கு கொடுக்கறது. புஷ்ணந்தினா அதை வந்து விருத்தி பண்றது, அவளிடத்தில் போஷிக்கிறது இந்த அலங்காரங்கள். இதுல ஏதாவது ஒண்ணு ரெண்டு இருந்ததுன்னா தான் அந்த பெண்ணை வந்து நாயிகான்னு சொல்லி அவளை வந்து ஸ்ருங்காரத்துக்கோ இல்ல விப்ரலம்பத்துக்கோ நம்ம வந்து ஒரு ஒரு ஆலம்பன விதமா எடுத்துக்க முடியும். அதற்கு இதெல்லாம் தேவை, ரைட்? அதனால அத வந்து பிரிச்சு சொல்லியிருக்காரு. அதயேஷாம் நாயிகாசிரிதத்துவம் ஏவ வர்ணனம் விதேயம். அதனால இவைகள் எல்லாத்தையும் நாயிகாவினிடத்துல இருக்கிற மாதிரிதான் நாங்க சொல்லியிருக்கோம். ரொம்ப நாயகனிடத்துல இருக்கிறத வந்து பெருசா டிஸ்கிரைப் பண்ணல, ஏதோ ஒண்ணு ரெண்டு எடுத்து வைக்கிற நமக்கு சொல்றா, அவ்வளவுதான். இது எவ்வளவுமே நாயகனுக்கு வர முடியாதே, சிரிக்கிறது இதெல்லாம் வந்து நாயகனுக்கு வர முடியாது. நாயிகாவிடத்துல இருந்தாதான் அழகு, அதே அழகு. இதுல வந்து த்ரயஹா அங்கஜாஹா அலங்காராஹா. சோ இப்ப ஒவ்வொரு அலங்காரத்துக்கும் டெஃபினிஷன் அண்ட் உதாரணம் சொல்லிண்டே வரார். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாவஹா, அங்கஜ அலங்காராஹால பார்த்தோம்னா பாவஹாங்கிறதுக்கு நிர்விகாராத்மக சித்தே பாவஹா பிரதம விக்ரியா. எந்த ஒரு மனசுல விகாரங்களும் இல்லாமல் இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு மன்மதத்தின் மன்மதனுடைய எஃபெக்ட்னால வரக்கூடிய ஒரு மாறுதல் மனசுல இருக்கே அதற்கு பாவகான பேர். முதல் விகாரம் ஒண்ணு. சோ ஜன்மனஹா ஆரம்பிய பரந்தத்திலிருந்து மனசுல எந்த விதமான சஞ்சலமும் இல்லவே இல்லை. ஆனா அந்த யவனம் வந்த மாத்திரத்துல ஒரு மன்மதனுடைய விகாரம் ஃபர்ஸ்ட் மனசுக்குள்ள என்டர் ஆகுது இல்லையோ, அதை டிஸ்கிரைப் பண்ணிருந்ததுன்னா அதற்கு பாவகான பேரு. ஸ்லோகம் என்ன? சயேவ சுரபி காலகா சயேவ மலையானிலகா நுழையறான்னு வச்சுக்கோங்க, 16 வருஷம் அவ பார்த்த வந்து ஸ்பிரிங் சீசன் அதே வசந்த ரித்து காலஹா. அதுக்கப்புறம் இந்த மலையாச்சலத்திலிருந்து வரக்கூடிய காற்றும் அதேதான், சயேவ மலையானிலஹா. அதே பெண்ணுதான் இவ்வளவு என்ன ஒரு வருஷத்துனால என்னது மாறிடுறதா என்ன? ஆனால் கிந்து என்ன ஆயிடுது, அந்த 16 வயசுல அந்த யவ்வனம் வந்து மன்மதனுடைய ஒரு விகாரம் ஏற்படுறதுல அது மனஹா மனசானது அந்யது இவ திருஷ்யதே வேறு ஒன்றை போல் தோன்றுகிறது. அது அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மனசுல ஒரு விகாரம் ஏற்படுறது, அதுக்கு பாவகான்னு சொல்றோம். லட்சணம் என்ன? விகாரைஸ்து சம்போக இச்சா பிரகாசக அல்ப சம்லக்ஷ்ய விகாரஹா
ஹிந்தில சொல்ல ஹாவ் பாவம் வா. அந்த ஹாவ் பாவங்கிறது ஹிந்திலயும் யூஸ் பண்ற ஒரு டேர்ம் அது. அந்த ஹாவஹாங்கிறது என்னன்னா ப்ரூ விகாரங்கள். பாவங்கிறது ஃபர்ஸ்ட் விகாரம், மனசுல ஏற்படுற ஒரு மாறுதல் விகாரம். இப்போ சேரணுங்கிற ஒரு ஆசையை தெரிவிக்க கூடியது சம்போக இச்சா பிரகாசகா, சேருவதற்கு உண்டான ஒரு இச்சா ஆசையை தெரிவிக்க கூடியதாக இருக்கும். மேலும் ப்ரூ நேத்ராதி விகாரைகி, ப்ரூ புருவம் நேத்திரம் கண்ணு இவைகளினுடைய அதாவது சுருக்கிறது கடாட்சம் பார்வை சிரிக்கிறது புஞ்சிரிப்பு இந்த மாதிரி விஷயங்களினால தெரிவிக்கக்கூடிய தன்னுடைய இச்சை ஆசை தெரிவிக்கப்படுகிறது. அல்ப சம்லக்ஷ்ய விகாரஹ பாவஹ, கொஞ்சோண்டு அந்த அந்த அவளுடைய விகாரம் மனசுல இருக்கக்கூடிய அந்த விகாரமானது அறியப்படுகிறது. சம்லக்ஷ்யன தெரியறதுன்னு அர்த்தம். அல்ப சம்லக்ஷ்யம், குறைவாக அறியப்படுகின்ற விகாரத்தை கொண்ட ஒரு பாவம், அதற்கு ஹாவஹான பேரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் அவரு ஸ்லோகம் எடுக்கிறார் குமாரசம்பவத்துல இருந்து, விவ்ருண்வதி ஷல்லசுதாபி பாவம் அங்கை ஸ்புரத் பால கதம்ப கல்பைஹி தபஸ் பண்ணிட்டு இருக்கார் மகேஸ்வரன். அங்க பக்கத்துல வந்து மன்மதன் தன்னுடைய வில்லுல நான் கயிற்றை அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான், ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்கான் மன்மதன். பழனி கழிச்சு அப்ப வந்து பார்வதி உள்ள வந்த அவ உள்ள வந்து சிவனை பார்த்து அந்த சீன்ல அவ எப்படி இருக்கான்னா, சைலசுதா தன்னுடைய அங்கைகி அங்கங்களினால் அவ தன்னுடைய பாவங்களை தெரிவிக்கிறாள். எப்படி எப்பேற்பட்ட அங்கங்கள்னா, ஸ்புரது பால கதம்ப கல்பைகி, அவளுடைய அங்கங்கள்ல அந்த ஒவ்வொரு ரோமமும் இருக்கு, அந்த ரோமங்கள் பால பால அந்த ரோமங்கள் அல்லது கதம்ப கல்பைகி. பால கதம்பங்கிறத வந்து ஒரு கொஞ்சூண்டு விரிஞ்சு இருக்கக்கூடிய மொட்டு போல் இருக்கக்கூடிய கதம்ப புஷ்பங்கள் மாதிரி அவளுடைய அங்கங்கள்ல ரோமாஞ்சம் இருக்கு. சரியா, அங்கு அறியப்படுகின்ற பால கதம்ப கதம்ப புஷ்பத்தின் மொட்டுகளை கல்ப கல்பனா அதை போல் இருக்கக்கூடிய அங்கங்கள் எல்லா இடத்துலயும் ஒரு அந்த கூஸ் பம்ப்ஸ் மாதிரி வந்திருக்கு அவளுக்கு. ஏன்னா மனசுல இருக்கக்கூடிய ஆசை கொஞ்சம் தெரியும். அந்த அங்கங்களினால் பாவம் விபிருண்வதி, தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய ரதிங்கிற பாவத்தை விபிருண்வதி காண்பிக்கிறாள் பிரகடயதி. மேலும் பர்யஸ்த விலோச்சனேன சாருதரேன சாட்சீகிருதா சாருதரேன முகேன தஸ்தௌ, அப்படியே நின்றுட்டு இருக்கா பார்வதி. எப்படின்னா சாட்சீகிருதா முகேன, அந்த முகத்தை வந்து நேரடியா சிவனையும் பார்க்கல, அதுக்கு மட்டும் கம்ப்ளீட்டா மூஞ்சிய திருப்பிண்டும் நிக்கல, சாட்சீகிருதேனங்கிறச்சு ஒரு வக்கரமா அத வந்து கொஞ்சம் சாஞ்சாப்புல தன்னுடைய முகத்தை வச்சுட்டு இருக்கா. இந்த குழந்தை பார்த்தும் பார்க்காம இப்படி இப்படி வச்சுட்டு இருக்கும், கொஞ்சம் இப்படி இப்படியே கீழையும் இருக்காது அது மேலே இருக்காது. இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணிருக்கானே எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அதுவும் அதனால அது வந்து சாருதரேன ரொம்பவும் அழகாக இருக்கக்கூடிய சாட்சீகிருதா முகேன கொஞ்சம் சாஞ்சு இருக்கக்கூடிய முகத்துடன். மேலும் பர்யஸ்த விலோச்சனேன, பர்யஸ்தங்கிறச்சு சிவனிடத்துல தன்னுடைய கண் பார்வை இருக்கிறது, முகத்தை வண்ணா ஸ்லைட்டா திருப்பின்னு இருக்கலாம், ஆனா ஓரங்கனால பர்யஸ்த விலோச்சனம், அவளுடைய கண் பார்வை அந்த பக்கம் திரும்பி சிவனை பார்த்துட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய முகத்துடன் தஸ்தௌ நின்று கொண்டிருந்தாள். மன்மதனுக்கே வேலை இல்லை, you can go அப்படின்டா. இல்ல மன்மதன் பார்த்து now you can go பியூட்டிஃபுல்லா சொல்லுவான். மன்மதன் வந்து தனக்கு தைரியமே போயிடுதான் இந்த சிவனை பார்த்துட்டு, எங்கடா இந்த மனுஷரை நம்ம வந்து அசைக்கிறது, எப்படி வந்து கார்த்திகேயனுடைய ஒரு பிறப்பு நடக்கும் அப்படின்னு நம்ம ஆசை இது பண்ணிட்டு இருக்கிறச்சு. அங்க இருந்து பார்வதி வருவோம் சைலாதிராஜ தனையா வரவச்சு இவனுக்கு வந்து தைரியம் வந்துருமா, இவளை வச்சு ஜெயிச்சு. பியூட்டிஃபுல்லா டிஸ்கிரைப் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து இதோடய முடிச்சுடுறேன்.
அத்யந்த சமாலக்ஷ்ய விகாரஹா ஸ்யாத் ஸயேவது. அத்யந்த நன்னா நமக்கு வந்து மனசுல இருக்கக்கூடிய விகாரம் வெளியில தெரியறது. சோ ஒரு ஒரு ஸ்டேஜா எடுத்துக்கணும், இந்த பாவ ஹாவ அதுக்கடுத்தது ஹேலா, அப்படி ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். அது முதல்ல ஆரம்ப காலம், ஆரம்பம் கொஞ்சம் அது வந்து ப்ரூ கண்ணு அதை வச்சு கொஞ்சம் அது மிளிரது, மிளிரது. Then it comes நன்றாக கூட்டமா தெரியுது. அது ஹேலா. இது என்ன, இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கறது வந்து ததா தஸ்யா ஜடிதி பிரவருத்தா வத்வாஹா சர்வாங்க விப்ரமாஹா சகலாஹா. இது தள்ள மறந்து விட்டு இல்ல இல்ல, இதுல வந்து இந்த பிராகிருதத்துல இருக்கு இல்லையா, அதனால அது வந்து சம்ஸ்கிருதத்துல கீழே கொடுத்துருக்கார். ததா தஸ்யாஹ ஜடிதி பிரவர்த்தா வத்வாஹ சர்வாங்க விப்ரமாஹ சகலாஹ சம்ஷயித முக்தபாவாஹ பவந்தி சிரம் யதா பவந்தி சிரம் யதா அபி. இதுல என்ன, நாயகனை குறித்து நாயிகாவினுடைய விப்ரமம் எப்படி வெளியில தெரியறது, உன்மேஷா விப்ரம உன்மேஷா வர்ணனம், அதனுடைய வர்ணனம் இருக்கு. சோ தஸ்யாஹ வத்வாஹா அந்த பெண்ணினுடைய, ஏன்னா அந்த பெண்ண வதுன்னு போட்டிருக்கிறதுனாலேயே நூத்தன பரிணீதா, புதுசா அவளுக்கு. உடனே சகலாஹா சர்வாங்க விப்ரமாஹா, எல்லா அங்கத்தினுடைய ஒரு விலாசங்கள் எல்லாமே, விப்ரமானா அந்த அசைவுதல், எல்லா அங்கங்களினுடைய அசைவல்களும் விலாசங்களும் பிரவிற்த்தாக ஆரம்பித்து விட்டன. யதா சகீனாமபி சிரம் சம்சயித சம்சயித முக்தபாவாக. இந்த பெண்கள் எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தாருன்னா, சகிகள் அவளுடைய அந்த புதுசா கல்யாணம் ஆயிருக்கிறவளுடைய சகிகள் எல்லாரும் இவளை பத்தி என்ன நினைச்சிட்டு இருந்தான்னா, முக்தபாவம், ஐயோ இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே தெரியலையே, இவளுக்கு என்ன பண்றது, இவளுக்கு ஒண்ணும் தெரியாது, இருக்காளே இப்படி இன்னசென்டா இருக்காளேன்னு அவ வந்து சந்தேகப்பட்டாளாம் ரொம்ப நாள. சகீனாம் சிரம் யதா சம்சயித முக்தபாவா, சம்சயிதமாங்கிறச்ச சந்தேகத்தோட இருந்தா, இவ ரொம்ப பாக்குறதுக்கு வந்து இன்னசென்டா இருக்கிற மாதிரி இருக்கா, ஆனா எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு அந்த சகிகள் நினைச்சிட்டு இருந்தாலும், அதுக்கு ஏத்த மாதிரி என்ன ஆயிடுதுன்னா, கரெக்டா கல்யாணம் ஆன மாத்திரத்துல திடீர்னு அவளுக்கு வந்து அங்கத்துல எல்லா விதமான விலாசங்களும் ஏற்பட்டிருக்கும். ஐயோ இவளா இப்படி வந்து இன்னசென்டா கண்டிப்பா ஷீ இஸ் யூனோ ஹைடிங் சம்திங் அப்படின்னு சகிகள் நினைக்கிற மாதிரி இந்த மாதிரி விப்ரமங்கள் ஏற்பட்டன. ததா தஸ்யாஹ ஜடிதி பிரவர்த்தா வத்வா சர்வாங்க விப்ரமாஹ ஃபாஸ்டா வந்துருது. ஏன்னா இந்த சகிகளும் இது இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் சந்தேகப்பட்டு இருந்தா, அதுக்கு ஏற்ற இவள் இடத்துல நிஜமாவே அந்த சைஷமம் போய், முக்தபாவம்னா பால்யம், அந்த சைஷமம் போய் அவள் இடத்துல எவ்வளம் வந்த உடனேயே எல்லா விதமான பாவங்களும் நன்கு தெரிந்தன. சமாலக்ஷ்ய விகாரஹா தான் ஹேலா, அவளுடைய எல்லா விதமான ஒரு மனோவிகாரங்களும் நன்கு வெளிப்படையாக தெரிகின்றன, அதுதான் ஹேலா.